நம்ம பூமியில வழக்கத்துக்கு மாறா எது நடந்தாலும் அதுல பாதி உண்மையும் பாதி பொய்யும் இருக்கும். ஆனா வானத்துல எது நடந்தாலும் அது உண்மையோ பொய்யோ கேக்க நல்லா இருக்கும். ப்ரூஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்புறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ப்ளூ மூன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அந்த ப்ளூ மூன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. பட் அது வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதேமாதிரியே பிளட் மூன் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் இந்த மாதிரி தான் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பிளட் மூனும் ப்ளூ மூனும் வந்து கொஞ்ச நேரத்திலேயே போயிடுது. அப்படிப்பட்ட பிளட் மூன் இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 31 அன்னைக்கு சூப்பர் பிளட்டாக தோன்றுச்சு. இந்த பிளட் மூன் பாக்குறதுக்கு இயல்பை விட ரொம்ப பெருசா சிவப்பு நிறத்துல, அதாவது ஆரஞ்சு கலந்த தோற்றத்துல இருந்துச்சு. பிளட் மூன் சந்திர கிரகணம் வரும்போது சந்திர கிரகணம் தோன்றும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு அரிய வானியல் நிகழ்வு இந்த வருஷம் திரும்பவும் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வர ஜூலை மாதம் 27 ஒரு சூப்பர் பிளட் மூன் தோன்ற இருக்காம். இந்த ஆண்டு 2வது முறையா தோன்ற இருக்கிற சூப்பர் பிளட் மூன் சந்திர கிரகமானது கிட்டத்தட்ட 1:43 வரைக்கும் வானத்துல இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் தோன்றின சூப்பர் பிளட் மூன் வானத்துல கிட்டத்தட்ட 58 வினாடிகள் இருந்துச்சு. 2வது முறை ஜூலை மாதம் தோன்றும் பிளட் மூன் கிட்டத்தட்ட 45 கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளட் மூன் அப்படின்னா என்ன? எப்போதுமே சூரிய ஒளியானது நிலவு மேல படும்போது அதை அதை உள்வாங்கிக்குது, அதுதான் இரவுல நில ஒளியா நமக்கு வருது. இதே மாதிரிதான் பிளட் மூன் தோன்ற நாள்ல சூரியனோட ஒளி நேரடியா நிலா மேல படாம பூமியோட வளிமண்டலத்து மேல பட்டு அந்த கதிர்கள் நிலா மேல விழும். அதனாலதான் அது சிவப்பு நிறத்துல பிரதிபலிக்குது. அதனாலதான் மற்ற சந்திர கிரகணங்களை மாதிரி இல்லாம இது பூமியோட நிழல நேரடியா கடந்து போகிற வரைக்கும் நம்முடைய பார்வைக்கு தெரியுது. இதுக்கு வழக்கமா சந்திர கிரகணத்தை விட கூடுதலான நேரம் பிடிக்கும். இந்த சூப்பர் பிளட் மூன் அப்படிங்கிறது பூமியோட கிழக்கு அரைக்கோளத்துல இருக்கிற நாடுகள்ல மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அதாவது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் சூப்பர் பிளட் மூன் தெரியும்னு சொல்றாங்க. அதே சமயம் வட அமெரிக்கா, ஆர்டிக், பசிபிக் இந்த கடலோர பகுதிகளில் சூப்பர் பிளட் மூனை பார்க்க முடியாது. ஆசிய கண்டத்துல இருக்கிற இந்தியாவிலையும் நம்மளால சூப்பர் பிளட் மூனை பார்க்க முடியும். இது எந்த நேரத்துல வரும் அப்படின்னு கேட்டா ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவில காலை நேரத்திலேயே இந்த சந்திர கிரகணம் உருவாகும். ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில மாலை நேரத்துல ஏற்படும். அதனால வர ஜூலை 27 மாலை சூரியன் மறைகிற நேரத்துல இல்ல நடு ராத்திரியில இந்த சூப்பர் பிளட் மூனை நம்மளால பார்க்க முடியும். கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 தான் வந்திருக்கு. உனக்கு அது 10 கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையா ஏக்கா? அண்ணா பணம் குடுக்கறாரு, வாங்க 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 வாங்க. இந்தா வரேன்.